இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா லாங் டிரைவ் போறவங்களுக்கு வேண்டிய ட்ரிப்ஸ். என்னன்னா முதல்ல லாங் டிரைவ் போறதுக்கு முன்னாடி வந்துட்டு வண்டி ப்ராப்பரா செக் பண்ணணும். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்ஜின் ஆயில் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு பிறகு கூலண்ட் ஆயில் அதை செக் பண்ணணும். க்ளீனாக ஓப்பன் பண்ணிட்டு எந்த அளவுக்கு மெஜர்மெண்ட் இருக்குது, மேக்ஸிமம் லெவல் இருக்கா லோ லெவல் இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு பிறகு ஆயில் லீக்கேஜ் எங்கேயாவது கீழே ட்ராப் எதாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணணும். ஏன்னா ஆயில் லீக்கேஜ் இருந்தால் கூட லாங் டிரைவ் போகும்போது இருக்கிற வண்டியில் இருக்கிற இன்ஜின் ஆயிலெலாம் லீக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதை பார்த்துக்கணும். அடுத்ததாக வந்து டயரில் வந்து ஏர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிக்கணும். க்ளீனாக இத்தோடு இத்து ஸ்டெப்னியில் கூட ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கணும். அப்புறம் டூல்ஸ் கிட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். வீல் ஸ்பேனரு, ஜாக்கு யூஸ் பண்ணுற ஹூக்ஸு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஃபியூல் வந்து மெயின் செக் பண்ணணும், எந்த அளவுக்கு இருக்கா இல்லையான்ட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் இல்லைன்னா போகிறதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு பிறகு நீங்கள் லாங் டிரைவிங் கிளம்பிட்டுங்கன்ற பட்சத்தில் வந்து நைட் டிரைவிங் போயிட்டுருக்குன்னு வச்சிங்க. நைட்டில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்துட்டு 80 ஸ்பீடு வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு கீழே வரக்கூடாது. 80 ஸ்பீட்லேயே போகணும். நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் போகலாம். அது வந்து மேக்ஸிமம் அவர் பாரு 50 கிலோமீட்டர் இல்லை 60 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணலாம். 80 ஸ்பீடு வரைக்கும் போனாவே லாங் டிரைவ் போகும்போது என்ன பண்ணுறீங்களா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு மிரர் கரெக்டாக இருக்கான்னு செட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு செட் பண்ணி வச்சுட்டு பிறகு லெஃப்ட் சைடு விண்டோவும் ரைட் சைடு விண்டோவும் எப்பவுமே கொஞ்சம் ஓப்பனில் இருக்கணும். அப்போ வந்து அவுட் சைட்லேருந்து வர ஏர் வந்து உள்ளே வரும். லெஃப்ட் சைடில் உட்காந்து இருக்கிறவங்க தூங்கினாலும் நமக்கு வந்து அந்த தூக்கம் வராது, அதுமாரியான உணர்ச்சி ஏற்படும் நமக்கு, அதுமாரி இருக்கும். நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணி போகிறீங்க, ஒரு வண்டிக்கு பின்னாடி போகும்போதும் சரி முன்னாடி போகும்போதும் சரி, ஒரு 15 மீட்டர் 15 மீட்டர் பின்னாடி இடைவெளி விட்டு ரைட் எடுக்கும்போது பார்க்கணும். நம்ம ஐ கான்டாக்டுக்கு விசுவல் ஆகுதான்ட்டு, அதாவது நம்ம கண்ணுக்கு ஏதாவது வண்டி வருதா என்று தெரியுதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு பிறகு திரும்ப ரைட் எடுத்தாலும் ஓவர்டேக் போனால் ஓவர்டேக் பண்ணி போகலாம், பார்த்துட்டு போகணும். அதாவது எந்த வண்டி அடிக்கடி போகிற இடத்துல வந்துட்டு வண்டி அதிகமாக ஃபாலோ பண்ணி போகாதீங்க. சடனாக அவங்க பிரேக் போடுவாங்க, அந்த வண்டியில் பிரேக் டேஞ்சர் லைட் எதுவும் இருக்காது, அது போகிற சமயத்தில் இடிக்க வேண்டிய நேரம் ஏற்படும். ஆல்மோஸ்ட் வந்து வண்டிக்கு பின்னாடி போகிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்மோஸ்ட் முந்தி முன்னாடி போகிற பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருக்கிற மாரி பார்த்துங்க. லாங் டிரைவிங் போகும்போது ஃப்ரீனா உங்களுக்கு முன்னாடி வண்டியே போகாது, அந்தமாரி இடத்துல நீங்கள் அதுமாரி பொசிஷனில் ஓட்டிகிட்டு போகணும் எப்பயுமே. அப்போ வந்து உங்களுக்கு ஐ கான்டாக்ட், அதாவது கண்ணோட ஐ கான்டாக்ட் விசிபிள் எல்லாம் க்ளீனாக தெரியும். அதாவது ஓவர்டேக் பண்ணி வராங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் மிரர் பார்க்கலாம். டிம் அண்ட் டிப் அடிப்பாங்க ஒரு சில லாரி டிரைவர், பஸ் டிரைவர்ஸ் எல்லாம் அடிப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போகிறதா இருந்தால் ரைட் சைட்லேருந்து போங்க. இல்லை நான் நார்மல் ஸ்பீடில் தான் போகிறேன், 80 ஆவரேஜ் ஸ்பீடில் போகும்போது பரவாயில்ல, நீங்கள் 80 போனாவே ஆல்மோஸ்ட் ரைட் சைடில் போகலாம். ஆல்மோஸ்ட் லாரி பஸ் ஒரு சில வண்டிங்கெல்லாம் வந்து 60 ஸ்பீடில் தான் போவாங்க. அதனால் நீங்கள் வந்து ரைட் சைடில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ரைட் சைடில் போயிட்டுருக்கலாம். அதாவது 300-350 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் லாங் டிரைவ் போகிறீங்கன்னா நடுவில் ஒரு ரெண்டு இடத்துலையாவது நீங்கள் பிரேக் எடுக்கலாம். அது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு பொறுத்து இது. நீங்கள் அதாவது நீங்கள் நைட் டிரைவிங் கிளம்புறீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் விடுறதா இருந்தால் நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 5 o'clock டு 6 o'clock ரீச் பண்ணிங்க. ஆல்மோஸ்ட் 80 ஸ்பீடில் போனீங்கன்னா பாஸ் பண்ணு வழக்கு ஏது பிரேக் எடுக்கணும். நீங்கள் உதாரணம் காப்பி பிரேக்கு, டீ பிரேக்ஸு இதுமாரி நீங்கள் வந்து நடுவில் இது பண்ணிக்கலாம். இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது நைட்டில் சாப்பிட்றதா இருந்தால் கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ அதாவது இங்கேருந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா பெங்களூர் டு சென்னை போகிறோன்னு வச்சிங்க. இங்கேருந்து ஆஃப்டர் பெங்களூர்லேருந்து நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிருஷ்ணகிரியில் கூட ஒரு பிரேக் எடுக்கலாம், ஒரு டீ கீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து எடுக்கலாம். அடுத்த இது வந்துட்டு நீங்கள் இங்கே திரும்ப வேலூர் வரைக்கும் போயிட்டீங்கன்னு வச்சுங்க. வேலூர்கிட்ட எதாவது டீ ஷாப் எதாவது இருக்கும்போது அந்த வேலூர்கிட்ட எதை நீங்கள் டீ கீ குடிச்சிட்டு நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து வந்து மூஞ்சி கழுவ ஆரம்பிக்கிறேன். மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓட்ட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் வந்துட்டு
வண்டியோட கிளாஸ் லெஃப்ட் சைடுலையும் ரைட் சைட்லையும் எப்பவுமே ஓப்பன் வச்சுங்க, நைட் ட்ரைவிங் வரும். அது வந்து வெளியிலிருந்து வர காற்று உள்ளே வந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அதாவது லெஃப்டில் உட்காந்து வரவங்க வந்து தூங்கிட்டு வந்தாலும் நமக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட் ஆகாது. நீங்கள் கிளாஸ் போட்டுட்டு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கும் வந்து அந்த தூக்கத்தை வந்து வர வைக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால் கிளாஸை வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதான் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் 4:00 5:00 நீங்கள் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் அவ்வளோதான். இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.